ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ஃபேனில் காயில் போயிட்டா, மோட்ரு ஒர்க் ஆகலையா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி தனி செட்டு என்னுடைய பழைய மோட்டார், இது பாருங்க, போயிட்டு நம்ம போய் காயில் கட்டி இது பண்ணாலும் எது பண்ணாலும் வந்து ப்ராப்பராக இருக்கும். இது பாருங்க, இப்போ இந்த ஃபேன் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு புது செட்டு, அது அப்படியே ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் அதில் இருக்கிற ஒயர் அதை மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும், ஒயர் இத்தனைக்கு லென்த்தோடு வந்துடும். நீங்கள் வேணும்னா வந்து அப்படியே உங்களுடைய இதில் கீழே டைரெக்டாக சுவிட்சஸ் இருக்குல்ல, கீழேங்க சுவிட்சு, அந்த சுவிட்ச் கனெக்ஷன்லேயே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த வரும் ஒயர் உங்களுக்கு வரும் பின்னாடி மடித்து நான் போட்டிருக்கேன், இதில் காட்டுற பாருங்க, இதாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. இது தான் ஆக்சுவலாக இதுக்கு வந்து எக்ஸ்டர்னடாக ஒயர் வரும், நீங்கள் வேணும்னா அப்படியே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, கீழே இதில் பாருங்க, நான் காட்டுறேன், இதான் இங்கே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, இந்த நட்டு இது ஒன்று டைட் பண்ணும், கீழே அந்த இது ராடு வரும், இந்த இடத்துல இது ராடை போட்டு இந்த இடத்துல ஸ்க்ரூவை டைட் பண்ணும், அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஒயரை ஸ்க்ரூவை டைட் பண்ணும். இதான் இங்கே இருக்கிற அந்த ஸ்க்ரூவிங்க டைட் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சுது. உங்களுக்கு ஃபேன் பழையபடி ஒர்க் ஆகும், அப்புறம் நல்லா காற்று நல்லா தான் வந்துட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போயிட்டு டேபிள் ஃபேனுக்கு வர உங்களுடைய மோட்டரை கழட்டிகிட்டே போனீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸஸில் 550, 400, 450 இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் பாருங்க, M2 சூப்பர் எனாமல்டு காப்பர் ஒயர், காப்பர் ஒயர்லேயே செஞ்சது தான், ஒன்றும் இல்லை. அப்படியே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் புதுசாக ஒரு ஃபேன் வாங்கி செலவு பண்ண வேண்டியதில்லை. புதுசாக ஒரு ஃபேன் வாங்கினா 2500, 3000 வரும். பழைய ஃபேனும் வேஸ்ட்டாக போய் போட்டிங்கன்னா ஒரு 500 தான் போகும். ரொம்ப ஈஸி, நீங்கள் டைரெக்டாக ஒரு 600 அதிகபட்சம் செலவு பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் புதுசாக ஒரு ஃபேன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பல உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள், என்ன பொருள் வாங்கணும், எங்கே கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம தகவலில் சொல்லிட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எப்படி ஒயர் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அடுத்த ஒரு சின்ன வீடியோவை போட்டு அனுப்பிச்சுட்றேன். உங்களுக்கு மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கிரைண்டர், மிக்ஸி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. BPM எலக்ட்ரானிக்ஸ் நம்மளுடைய சேனல் பேர். உங்களுக்கு கீழே இருக்க பெட்டர்னா ஆல் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான்